வந்து குரூப் ஒன்னுடைய ஓரியன்டேஷன் எப்படி வந்து அப்ரோச் பண்றது குரூப் ஒன் எக்ஸாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். குரூப் ஒன் எக்ஸாம் வந்து பேட்டர்ன் எப்படி என்ன ஏதுன்றது பார்க்கணும். இந்த குரூப் ஒன் எக்ஸாம் நமக்கு தெரியும் பிரிலிம்ஸே ஒரு பேப்பர் தான், 200 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1.5 மார்க்ஸ், ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்ஸ். அப்போ 200 கொஸ்டின் 1.5 மார்க்ஸ் போட்டால் 300 மார்க்ஸ் வந்து ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1.5 மார்க்ஸ். எந்த கொஸ்டினுமே அட்டன் பண்ணலாம், நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது. நெகட்டிவ் மார்க் எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணலாம்னா அட்டன் பண்ணலாம் சரிங்களா. சரி, நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா இதில் வந்து ஒரு 10 யூனிட் இருக்கு, யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, இதெல்லாம் சிலபஸ் இதில் என்னெல்லாம் கவர் ஆகுதுன்னா ஒரு ஹிஸ்ட்ரி வரும், சயின்ஸ் படிப்போம், ஜியாகிரபி படிப்போம், தென் எக்கனாமிக்ஸ் படிப்போம், தென் தமிழ் சொசைட்டின்னு ஒன்று படிப்போம், தமிழ் சமுதாயம் அப்படின்னு ஒன்று படிப்போம், தமிழ்நாட்டு நிர்வாகம், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்று படிப்போம், தென் மேக்ஸ் மேக்ஸ் படிப்போம், தென் பாலிட்டி பொலிட்டிக்கல் சயின்ஸ் இல்லை அது படிப்போம், தென் கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ், தென் வந்து இந்தியன் நேஷனல் மூமெண்ட் இந்திய தேசிய இயக்கம்னு சொல்லுவாங்க. ஹிஸ்டரியிலே பார்த்தீங்கன்னா இந்திய வரலாறுன்னு சொல்லி இந்த புக்குகள் சிந்து சமூக நாகரிகம் இதெல்லாம் படிப்போம், தனியாக படிப்போம். ஸோ இப்படிதான் வந்து மொத்தமாக ஒரு 10 யூனிட் இருக்கும். இதுதான் வந்து நம்ம சிலபஸ் இதை எப்படி பிரிச்சுருப்பாங்கன்னா 200 கொஸ்டின்ல இந்த 175 கொஸ்டின் இன்னொரு 25 கொஸ்டின். 25 கொஸ்டின் வந்து மேக்ஸில் கேட்பாங்க, 25 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கேட்பாங்க. இந்த 170 இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து சயின்ஸு எக்கனாமிக்ஸு ஜியாகிரஃபி பாலிட்டி இது எல்லாமே அந்த 175 கொஸ்டினில் வந்து உங்களுக்கு கவர் ஆயிடும். ஓகேங்களா, மிச்சம் இருக்க 25 வந்து மேக்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ 200 கொஸ்டினில் வந்து இப்படி தான் உங்களுக்கு இந்த பேட்டர்னில் நம்ம எய்ம் என்ன இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சு 200 கொஸ்டினுக்கு லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 2020 நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, 2020 வந்துச்சு. அப்போது ஒரு ஜென்ரல் கேட்டகரியில் ஒருத்தர் இருக்காருன்னா அவங்க ஒரு பி கேட்டகரியில் இருக்கவங்கலாம் ஒரு 135+ கொஸ்டின்ஸ் நான் சொல்கிறேன், 135 கொஸ்டின் போட்டிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரிலிம்ஸுக்கான வாய்ப்பு கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். ஸோ அப்போ வந்து இந்த கட் ஆஃபுக்கு மேலே கொஸ்டின்ஸ் இருந்தவங்களுக்கு எல்லாத்தையும் அவங்க மெயின்ஸ் எழுத விட்டாங்க. இப்போ இந்த வாட்டி வந்து 90-95 போஸ்டிங் சொல்லியிருக்காங்களா, 100 போஸ்டிங் வச்சுக்கலாம். இதுல இருந்து எத்தனை பேரை அடுத்த ரவுண்டுக்கு கூப்பிடுவாங்க அப்படின்னா ஒரு போஸ்டுக்கு 20 பேரை கூப்பிடுவாங்க. அப்போ 100×20 போட்டிங்கன்னா 2000 பேரை கூப்பிடுவாங்க. ஸோ நம்ம முதல் ரவுண்டில் இருந்து 2வது ரவுண்டுக்கு போகணும்னா அந்த 2000 பேர்ல ஒரு ஆளாக இருந்தால் மட்டும்தான் நம்ம போக முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம இந்த 2000 பேர்ல வரணும். ஸோ இந்த 2000 பேர்ல வரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா 140+ கொஸ்டின்ஸ் 140+ கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எய்ம் பண்ணணும். 140+ கொஸ்டின்ஸ் போட்டால்தான் வந்து சேஃப், ஈவன் 150 எய்ம் பண்ணிக்கலாம். 140+ கொஸ்டின்ஸ் போட்டோம்னா நமக்கு சேஃபாக இருக்கலாம், கண்டிப்பாக வந்து நம்மளாம் கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1:50 இருந்துச்சு. அப்போ லாஸ்ட் டைம் வந்து நமக்கு ஒரு 66 போஸ்டிங்காக 70 போஸ்டிங்னு வச்சுக்கங்க, ஒரு போஸ்டிங்க்கு 50 பேர், 3500 பேரை வந்து மெயின் செலுத்த விட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு போஸ்டிங்க்கு வந்து 20 பேர் தான் கூப்பிடுறாங்க. அப்போ வந்து கட் ஆஃப் கண்டிப்பாக கூடும், நம்மளுடைய ப்ரிப்பரேஷனும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா, சரி இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னென்ன சப்ஜெக்ட் நம்ம ஃபஸ்ட்டு படிக்கணும், ஒரு 110 கொஸ்டின் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரெடி ஆகணும். இந்த 110 கொஸ்டின் 3 சப்ஜெக்ட் அது என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்னா யூனிட் மற்றும் மேக்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இதுக்கு தான், இதில் வந்து மிஸ்ஸே ஆகக்கூடாது. ஓகேங்களா, 110 கொஸ்டினில் நம்ம யூனிட்னு
இது தமிழ் தமிழ் சொசைட்டி. யூனிட் 9 வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். அப்புறம் அந்த மேக்ஸ் வந்து 25 க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்பாங்க, சரிங்களா? இதில் வந்து ஒரு 42-50 க்வெஸ்சன்ஸ், இதில் வந்து ஒரு 25 க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. ஸோ வந்து ஒரு 110 க்வெஸ்சன்ஸ் கிட்டே நம்ம இதிலே ரெடி ஆகிக்கலாம், மூணு ஸ்டேட்லேருந்து ரெடி ஆகிக்கலாம். இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஹிஸ்ட்ரி பாலிட்டி இதெல்லாம் படிக்கணும். அதில் எதை ஃபஸ்ட்டு படிக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து பாலிட்டி. பாலிட்டியிலேருந்து அரௌண்ட் 20 க்வெஸ்சன்ஸ் வரும், அரௌண்ட் 20 க்வெஸ்சன்ஸ். அப்போ ஃபோர்த் ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம பாலிட்டி தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இந்த பாலிட்டியில் வந்து 20+ க்வெஸ்சன்ஸே வரும். இது வந்து கான்செப்டாக கேட்டாங்க, கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர்லேருந்தே வந்துடும். ப்ரீவியஸ் இயர்லேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு 10 க்வெஸ்சன்ஸ் வந்து ரிப்பீட்டே ஆகும், டைரக்டாவோ இன்டைரக்டாவோ ஏதாச்சும் ஒரு சின்ன எக்ஸாம்ஸில் கேட்டதாகவோ ஏதாவது வரும். ஸோ இது நம்ம படிச்சுக்கணும். இதை தவிர இந்த ஹிஸ்ட்ரி INM இதெல்லாம் நம்ம ஒரு மேலோட்டமாக படிச்சிருந்தாலே போதும். நம்ம ஒன்று என்ன செய்யணும்னா இந்த யூனிட் 8 படிக்கிறப்போ, இந்த யூனிட் 8 படிக்கிறப்போ அதையும் INM கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். INM இந்திய தேசிய இயக்கம், இந்திய நேஷனல் மூமெண்ட். இது அடுத்த ப்ரிஃபரன்ஸ். ஃபஸ்ட்டு யூனிட் 8 நான் சொன்னேன், அப்புறம் யூனிட் 9 சொன்னேன், அப்புறம் மேக்ஸ் சொன்னேன், அதுக்கப்புறம் பாலிட்டி சொன்னேன், அப்புறம் இந்திய நேஷனல் மூமெண்ட். இந்த இந்திய நேஷனல் மூமெண்ட் படிக்கிறப்போ இது தமிழ்நாட்டிலேருந்து யாரெல்லாம் வந்து இந்திய நேஷனல் மூமெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ அவங்கள பற்றி படி. இது வந்து நேஷ்னல் லெவலில் படிப்போம். ஸோ இது ரெண்டையும் நம்ம வந்து நல்லா இன்டெகிரேட் பண்ணி படிச்சுக்கணும். அப்படி படிக்கிறப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் 8 சம்மந்தப்பட்டது படிக்கிறப்போ வெங்கடேசன் ஒரு புக் இருக்கும், வெங்கடேசன் ஒரு புக் இருக்கும். இந்த புக்கு வந்து தமிழ் சமுதாயத்துக்கு இருக்கும். இதில் இருக்க ஒரு க்வெஸ்சன்ஸ்லாம் யூடியூப்பில் போட்டிருப்போம், மற்ற PDF வந்து நான் ஷேர் பண்ணுறேன், நம்ம டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் இருக்க க்வெஸ்சன்ஸு கண்டிப்பாக Group 1 வந்து கேட்பாங்க. இந்த INM யூனிட் 8 வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறப்போ இந்தியன் நேஷனல் பார்ட்டிகளுக்கு இப்படி இருக்கும், ஏர்லி பிரிட்டிஷ் அப்ரைசிங், ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், பாளையக்காரர் அப்படின்லாம் சொல்லியிருக்கோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த டேட்டாஸ், இந்த புக்கில் டேட்டாஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ வந்து இந்த வெங்கடேசன் புக் வந்து மஸ்ட் ரீட் வச்சுக்கோங்களேன், ஒரு வாட்டியாவது நம்ம வாசிச்சிடணும். நிறையா க்வெஸ்சன்ஸ் வந்து நம்மளால் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் வாட்டிலாம் பெரியார் 1000 ஒரு புக் இருந்தாங்க, ஓகேங்களா? ஸோ அதனால வந்து அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் நம்ம ஒவ்வொரு புக்காக படிக்க முடியாது. நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த வெங்கடேசன் புக்கில் இருந்தே மெஜாரிட்டி நான் Group 1 ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம டெடிகேட் பண்ண வேண்டியது யூனிட் 8. இது ஸ்டாட்டிக் போர்ஷன், இதில் கரண்ட் அஃபேர்ன்றதுக்கு வேலையே கிடையாது. ஸோ இந்த யூனிட் 8 படிக்கிறதுனால நம்ம வந்து நல்லா வந்து இந்த வெங்கடேசன் புக்கு ஸ்கூல் புக்ஸ், ஸ்கூல் புக்கில் அந்த 10th 2nd volume, அப்புறம் 11th புக்கில் வந்து அந்த பாளையக்காரர் பற்றி இருக்கும், 8th புக்கில் இருக்கும், 8th புக்கில் இதிலலாம் இருக்கும். ஸோ இதில் இருக்க நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த டேட்டாஸை ஃபஸ்ட்டு நல்லா ஸ்கூல் புக்கில் இருக்க டேட்டாஸ் எல்லாம் நல்லா படிச்சுட்டு அப்புறமா என்ன பண்ணிக்கலாம்னா இந்த வெங்கடேசன் புக்குக்கு போய்க்கலாம். ஸோ வெங்கடேசன் புக்கு அப்ரோச் பண்ணுறது இப்படி தான். சரி, அடுத்தது அதில் தமிழ் பாட்டெலாம் இருக்கும். இந்த தமிழ் பாட்டு எப்படி படிக்கணும் அதுலேருந்து வந்து கண்டிப்பாக ஒரு 3-4 க்வெஸ்சன் வரும். இப்போ தமிழ் படிச்சிருந்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை, மற்றவங்க என்ன செய்யணும் அப்படின்னா 6th to 12th தமிழ் புக் இருக்குல்ல, 6th to 12th தமிழ் புக் இருக்குல்ல, அதில் வந்து நூல்வெளி கண்டிப்பாக படிக்கணும். நூல்வெளின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, இப்போ நாலடியார் அப்படின்னு சொல்லி அதுக்கு நூல்வெளி இருக்கும், திருக்குறளுக்கு நூல்வெளி இருக்கும், எல்லாத்துக்கும் ஆசிரியர். இதை வந்து கண்டிப்பாக எல்லாத்தையும் வாசிச்சு விட்டுறணும், மனப்பாடம் பண்ண தேவையில்ல, வாசிச்சு விட்டுலாம். இதுலேருந்து வந்து க்வெஸ்சன் கேட்பாங்க. இப்போது அதே மாதிரி இந்த இதை முடித்த பிறகு 9th 10th புக்கில் இருக்கக்கூடியதான தமிழ் புக்கில் பாக்ஸஸ் இருக்கும், குட்டி குட்டி பாக்ஸஸ் இருக்கும். சாகித்ய அகாடமி யார் ஜெயிச்சா, லாஸ்ட் வாட்டிலாம் கேட்டிருந்தாங்க, மேலாண்மை பொன்னுசாமி வந்து எந்த வருஷம் சாகித்ய அகாடமி வாங்கினாரு அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வந்து 2021 அந்த January 3 நடைபெற்ற க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் பாக்ஸஸ்லேருந்து வரும், அதெல்லாம் டைரெக்டாக கேட்பாங்க, ஈஸியாக இருக்கும், டைரெக்டாக இருக்கும். திருக்குறள் வந்து மோரார்லெஸ் அதை படித்து பார்த்து எழுதிடலாம், அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லை. ஸோ யூனிட் 8 வந்து ப்ரிப்ரேஷன் வந்து பார்க் இப்படி தான் போகணும். அடுத்தது நம்ம Group 1 வந்து நான் ரொம்ப சீரியஸாக படிக்கிறேன் சார், ப்ரிலிம்ஸ் மட்டும் இல்லை அப்படின்ற இதுக்கு வந்துட்டோம்னா இந்த யூனிட் 8 தேர்டு பார்ட் என்னன்னா எத்திக்ஸ் புக், ஓகேங்களா? இந்த எத்திக்ஸ் புக் வந்து படிக்கணும். இந்த எத்திக்ஸ் புக்ல ஃபர்ஸ்ட்ருப்பாங்களா, இந்த +2 புக்ல வந்து இந்தியாவை பத்தி கொடுத்துருப்பாங்க, அது வந்து நமக்கு அதை ஒரு லெசன் மட்டும் படிச்சு. பட்
இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு லெசன் இத தரவா படிச்சுக்கணும். தமிழ் கல்ச்சர்ல இருந்து இங்கதான் க்வெஸ்சன் கேட்பாங்க. தமிழ் கல்ச்சர்னு சொல்லி நமக்கு குரூப் ஒன்னுடைய மெயின்ஸ்ல நமக்கு ஒரு பேப்பரே இருக்கு, தமிழ் கல்ச்சர்னு சொல்லி இருக்கு, பேப்பர் டூல வரும். அது எல்லாமே நம்ம எத்திக் புக்கை படிச்சிருந்தோம்னா அப்படியே எழுதிடலாம். இப்படி எல்லாம் க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. பாண்டியர்களுடைய ஆரம்ப கால குடவரை கோயில் வந்து எங்க கட்டியிருந்தாங்க? ஜென்ரலா நம்ம என்ன நினைப்போம், குடவரை கோயில்கள் அப்படின்னாலே வந்து பல்லவர்கள் தானே நினைப்போம். ஆனா அவங்க க்வெஸ்சன் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, பாண்டியர்களுடைய ஆரம்ப கால குடவரை கோயில்களை பத்தி எழுதுங்க, அந்த பிள்ளையார் பெட்டி அந்த இதெல்லாம் இருக்குல்ல குடவரை கோயில், அதை கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ரோச் பண்ணோம்னா, இந்த 11th புக்கு எத்திக்ஸ் வந்து இப்பயே படிக்க ஆரம்பிச்சோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குரூப் ஒன் ப்ரிலிம்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் இது வந்து யூனிட் 8 எப்படி எல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். யூனிட் 8க்கு வந்து ஸ்கூல் புக்கு நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் அந்த யூனிட் 8 வந்து பிரிச்சுக்கோங்க. எப்படின்னு சொல்றேன் பாருங்க, யூனிட் 8 இதெல்லாம் தனியா ஒரு பார்ட் இருக்கு. ஐயன்னம்னா என்ன சார்னா, அந்த இந்திய தேசிய இயக்கம், ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சி, விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்களிப்பு, அப்புறம் வந்து பெண் விடுதலை போராட்டத்தின் பெண்களின் பங்களிப்பு, இதெல்லாம் ஸ்கூல் புக் டேட்டா பத்தாது. ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய டேட்டா மட்டும் வச்சு நீங்க என்ன பண்ண முடியாது, எழுத முடியாது. குரூப் ஒனுக்கு அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும், பிரிச்சிடணும். இது ஒரு பார்ட்டா பிரிச்சிடணும். அடுத்தது நீங்க என்ன செய்றீங்க, இந்த பெரியார் அறிஞர் அண்ணா இதை வந்து தனியாவே படிக்கும். பெரியார் அப்புறம் அறிஞர் அண்ணா சமூக நீதி சோசியல் ஜஸ்டிஸ், இது பெரியாருடைய சோசியல் ஜஸ்டிஸ், இதெல்லாம் தெளிவா படிக்கணும். முதல் சுயமரியாதை மாநாடு எங்க நடத்தினாரு, யார் தலைவரா இருந்தா, ரெண்டாவது சுயமரியாதை மாநாடு யார், இதெல்லாம் எங்க படிக்கணும்னா அந்த வெங்கடேசன் புக்ல தெளிவா இருக்கும். அதை கொஞ்சம் படிச்சுட்டு பெரியார் 1000 புக்ல ஒரு சில சாப்டர். ஸோ நம்மளோட எய்ம் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணோம்னா யூனிட் 8 தரவா கரைச்சு பிடிக்கணும். அதுக்குதான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த தமிழ் புக்ல 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடியதான தமிழ் புக்ல நூல் வெளி படிச்சுக்கங்க. இது வந்து ப்ரிலிமினரியா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு படிச்சுக்கங்க. அடுத்தது 9th 10th புக்ல கண்டிப்பா புது புக்ல இருக்கக்கூடியதான பாக்ஸஸ் வந்து ஒரு வாட்டி ரீட் பண்ணி விடுங்க. ஏதாச்சும் ஒரு பாக்ஸ் இருந்து கூட க்வெஸ்சன் வரும், சரிங்களா? ஸோ அந்த பாக்ஸஸ ஒரு வாட்டி ஓட்டிடுங்க. வந்து 11th எத்திக் புக் எடுத்துக்கங்க. 11th எத்திக் புக்ல தெளிவா கொடுத்துருப்பாங்க தமிழருடைய கலைகள், தமிழருடைய நாடகக்கலை, அப்புறம் வந்து சிற்பக்கலை, ஓவியக்கலை அப்படின்னு தெளிவா சூப்பரா கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் படிச்சுக்கங்க, அது நமக்கு மெயின்ஸுக்கும் தேவைப்படும். ஸோ அதை நீங்க கண்டிப்பா வாசிக்கணும். அதுல வந்து முதல் பாடம்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், தமிழர்களுடைய வந்து வரலாறு எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை படிக்கணும், சரியா? அப்ப 11th எத்திக் புக்கை படிக்கணும், 9th 10th தமிழ் புக்ல இருக்கக்கூடியதான பாக்ஸஸ் படிக்கணும், 6th to 12th வரைக்கும் வந்து நூல்வெளி. இந்த நூல்வெளி மட்டும் பாத்தீங்கன்னா இது நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா யூடியூப்ல யாராவது போட்டிருப்பாங்க, அதை மட்டும் டவுன்லோட் பண்ணி அப்படியே நீங்க படிச்சுக்கலாம். தனியா அதை வந்து படிக்கணும். தமிழ்நாட்டை பத்தியதான ஐஎன்எம், தமிழ்நாட்டை குறிச்சதான இந்திய தேசிய இயக்கத்துல தமிழர்களின் பங்களிப்பு, விடுதலை போராட்டத்தில் தமிழக பெண்களின் பங்களிப்பு, இதெல்லாம் கேட்கிற என்ன செய்யணும் புக். இந்த ஜிஎடேஷன் புக் வந்து இதுக்கும் ஆகும். பிறகு இந்த பெரியார் அறிஞர் அண்ணா சமூக நீதி, தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள், அந்த திராவிட கட்சிகள், இதனோட வரலாறுக்கெல்லாம் ஜி வெங்கடேஷன் அந்த புக்கு ஈஸி தான், கதை மாதிரி போகும், படிச்சுக்கலாம். அதுல நம்ம யூடியூப்லயும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம், நான் வந்து PDF ஷேர் பண்றேன், நான் எடுத்திருக்க PDF ஷேர் பண்றேன், இதை நீங்க படிச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ நம்ம அப்ரோச் வந்து ஃபர்ஸ்ட் இப்படி இருக்கணும். இந்த பெரியார் அறிஞர் அண்ணா இருக்கு பாத்தீங்களா, அறிஞர் அண்ணாக்கெல்லாம் வந்து சஃபிஷியன்டான நோட்ஸ் வந்து இருக்கு. இந்த தந்தை பெரியாருக்கு மட்டும் என்ன பண்ணணும், பெரியார் புக் இருக்கும், அந்த புக்ல கரெக்டா சமூக நீதினே ஒரு பாடம் இருக்கும், சமூக நீதினு சொல்லியே ஒரு பாடம் இருக்கும், க்வெஸ்சன் அண்ட் ஆன்சரா கொடுத்துருப்பாங்க. அந்த க்வெஸ்சன் அண்ட் ஆன்சரை நீங்க என்ன பண்ணணும், இப்படி அது ஒவ்வொரு க்வெஸ்சனா வந்து போட்டு பாத்துக்கணும். அந்த க்வெஸ்சனும் நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம் யூடியூப்ல, அது நீங்க பாத்தீங்கன்னாலே ஓவரால் நீங்க கவர் பண்ணிடலாம். ஸோ யூனிட் 8 வந்து எப்படி அப்ரோச் பண்ணுங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஓகேங்களா? சரி, திருக்குறள் பார்த்து நான் விட்டுட்டேன். ஏன் விட்டுட்டேன்னா, அது நம்ம க்வெஸ்சன் படித்தாலே எழுதுற மாதிரி தான் இருக்கும். அதுக்குன்னு மெனக்கட்டு ஸ்கூல் புக்கில் வந்து ஒரு 240 திருக்குறள் இருக்கு, அவ்வளவும் படிக்கணுமானா நம்ம ஆப்ஷன் பார்த்தாலே ஓரளவுக்கு மோரார்லெஸ் கெஸ் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ அதை நம்ம வந்து லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம். அதுலேருந்து இப்போ க்வெஸ்சன் 6 questions வரும், ஓகேங்களா? சரி, இப்போ வந்து யூனிட் 8 வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது யூனிட் 9. இந்த யூனிட் 9 வந்து தமிழ்நாட்டு நிர்வாகம், இது வந்து ஒரு கலவையாக இருக்குங்க. தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாடு ஜாகிரபி இருக்கும், அரசியல் கட்சி இருக்கும், சரிங்களா? அடுத்தது தமிழ்நாட்டினுடைய எக்கனாமி இருக்கும்,
அடுத்து மனிதவள மேம்பாடு குறியீடு ஹெச்டிஐ இருக்கும். இப்ப அப்புறம் சமூக நீதி இருக்கும். இந்த மாதிரி அடுத்தது வந்து இ கவர்னன்ஸ் இப்படி எல்லாம் கொடுத்துருப்பான். ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. சரி, இப்ப இதை எப்படி அப்ரோச் பண்ண அப்படின்னா, இப்ப இந்த தமிழ்நாடு ஜாகிரபிக்கு நம்ம என்ன செய்வோம், 10th புக்ல இருக்கக்கூடியதான அந்த 2 லெசன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரெண்டை மட்டும் படிக்கணும். அப்படி படிக்க கூடாது. என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் 9th புக்கு ஜியாகிரபி. இது நம்ம எப்பன்னா, நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்க சமச்சீருக்கு முன்னாடி ஓல்டு சமச்சீர் இருக்கும் பாத்தீங்களா, கலர்ஃபுல்லா இருக்கும். அந்த சமச்சீர் புக்கு 9th புக்கை டவுன்லோட் பண்ணி ஜியாகிரபிக்கு அதை படிக்கணும். எக்ஸ்டென்சிவா இருக்கும், நல்லா எலாபரேட்டா எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதை படிச்சுட்டு புது புக்கு 10th புக்ல இருக்க செகண்ட் வால்யூம் சோசியல் சயின்ஸா படிங்க. ஓகேவா. அடுத்தது தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகள். இந்த தமிழ்நாட்டுடைய அரசியல் கட்சிகள் பார்க்கப்போ இந்த திராவிட கட்சிகள் வந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா, இந்த திராவிட கட்சிகளை குறித்து. அடுத்தது வந்து இந்த அயோத்திதாச பண்டிதர், அப்புறம் வந்து ரெட்டைமலை சீனிவாசன், இந்த மாதிரி லீடர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இந்த மாதிரி லீடர்ஸ் வந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இது படிக்கணும். இதுக்கு வந்து ஸ்கூல் புக்கு டேட்டா மட்டும் பத்தாது, தமிழ் புக்ல கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க இந்த தலைவர்கள்லாம். நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ரெட்டைமலை சீனிவாசன் அப்படின்னு சொல்லி யூடியூப்ல போடுங்க, அவரை பத்தி எக்ஸ்டென்சிவா சொல்லியிருப்பாங்க, அதை மட்டும் படிச்சுக்கங்க. சரிங்களா, அந்த மாதிரி நீங்க படி. இது வந்து 11th ஸ்டாண்டர்ட்ல ஒரே பாடம் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் 10th ஸ்டாண்டர்ட்ல நம்ம தமிழ்நாடு ஜியாகிரபி படிக்கிறப்பே கொஞ்சம் கொஞ்சம் எக்கனாமிக் வரும். அடுத்தது இந்த ஹெச்டிஐ, இந்த இ கவர்னன்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாமே வந்து கரண்ட் டேட்டா அப்படியே கேட்பாங்க. யூனிட் 9ல தமிழ்நாடு நிதி ஆயோக்ல வந்து ஹெல்த்ல என்ன ரேங்க், தமிழ்நாடு வந்து இன்னோவேஷன்ல என்ன ரேங்க், இந்த மாதிரி கேட்பாங்க. சோ அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, ஒரே நிமிஷம், ஓகே. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, இது எல்லாத்தையுமே நீங்க நெட்ல போய் சர்ச் பண்ணும். இதெல்லாம் ரொம்ப யூனிட் 9ல ஸ்கோர் பண்றது ரொம்ப ஈஸி. போய் என்ன பண்ணும், ஹெச்டிஐ ரேங்க் வந்து ரைஸ் பண்றாங்க ஸ்டேட் வைஸ் வந்து 2021 யார் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி. அடுத்தது மல்டி டைமென்ஷனல் பாவர்டி இண்டெக்ஸ்ல 2021ல எந்த ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு தமிழ்நாடு தான் பார்க்கணும். நமக்கு ஃபில்லிங்ஸ் அப்படிதான் இருக்கு. நீங்க ஜென்ரலா கரண்ட் அஃபேர்ஸ் வேர்ல்டு லெவல்லையும் பாத்துக்குங்க, அதுல இந்தியா எத்தனாவது ரேங்க்னு பாத்துங்க, பட் ஒவ்வொரு ஸ்டேட்டும் எத்தனாவது ரேங்க். அடுத்தது நித்தி ஆயோகனுடைய அவங்களுடைய வெப்சைட் போய் அவங்க வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ் விட்டுருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்ஸ்ல வந்து ரேங்க் பாருங்க, அவங்களோட இனோவேஷன் இண்டெக்ஸ்ல தமிழ்நாடு எத்தனை. இப்ப ரீசெண்டா வந்து கர்நாடகா வந்து இனோவேஷன் கண்டுபிடிக்கிறதுல வந்து முதன்மையா இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதுல தமிழ்நாடு என்ன, எது படிச்சாலும் இதுல ஒரே ஒரு ட்ரிக் என்னன்னா, நீங்க எந்த ரேங்க் எடுத்தீங்கனாலும் கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாடு டாப் 5 இருக்கும். ஆப்ஷன் பார்த்தோம்னாலே தெரியும், மோஸ்ட்லி 99% வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ரேங்க் உள்ளதான் இருக்கும். ரேரஸ்ட் ஆஃப் தி ரேர் தான் வந்து 5th ரேங்க் அப்படிலாம் போகும். ஸோ நம்ம ஆப்ஷன்ல ரொம்ப கம்மியாலாம் கொடுத்துருந்தாங்கன்னா கிடையாது. அப்புறம் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு சில ஸ்பெஷாலிட்டிலாம் இருக்கு. இப்போ இந்த வந்து உயர்கல்வி சேர்க்கை விகிதம், இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரீஷியோ, அப்புறம் வந்து இந்த ஆர்கன் டோனாரு, இந்த ஆர்கன் டோனார்னு இந்த உறுப்புகள்லாம் தானம் பண்றாங்கல்ல, இதெல்லாம் ஃபர்ஸ்ட். இப்படி ஒரு சில விஷயங்கள்ல தமிழ் எப்பொழுதுமே இருப்போம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஸ்டாட்டிக் போர்ஷன் படித்தாலே தெரியும். இதெல்லாம் நம்ம லாஸ்ட் வாட்டி ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க, இந்தியாவிலே வந்து அதிகமான பிஹெச்டி முடிச்சது யாரு அப்படின்னு சொல்லி. நமக்கே தெரியும், ஜிஇஆர் அதிகமா முடிச்சது, ஜிஇஆர் படி அதிகமா காலேஜ் சேர்க்கை இருக்கிறது தமிழ்நாடு தான். ஸோ அதை வச்சு போட்டலாம் தமிழ்நாடு தானே. இந்த மாதிரி பேசிக் டேட்டா இருந்தா போதும். ஆனா தமிழ்நாடு கேரளாவும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் நம்ம மாட்டிக்குவோம். ரெண்டு பேருமே க்ளோஸ் ரேங்க்ல இருப்பாங்க, நமக்கு தெரியாது. அந்த மாதிரி இருந்தாதான் பாக்கணும். ஓகே. ஸோ இப்ப என்ன பண்ணணும், இந்த நித்தி ஆயோகனுடைய இதெல்லாம் நீங்க அந்த ரேங்க் எல்லாமே கூகுள்ல சர்ச் பண்ணி எடுக்கணும். அடுத்தது இ கவர்னன்ஸ். ஓகேங்களா, இந்த இ கவர்னன்ஸ்ல இந்த ஃபெமிலியரான எக்ஸாம், இந்த இப்ப நடந்த குரூப் 2 இருக்கட்டும் அல்லது வந்து 4 இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன எக்ஸாம்ஸ்ல இந்த குரூப் இ கவர்னன்ஸ் பத்தி பெருசா இது வரைக்கும் வந்து கேட்கல. கேட்டாங்கனால என்னன்னா, இந்த அப்ளிகேஷன் ஆப் தான் கேட்பாங்க. ஸோ அது நம்ம என்ன பண்ணிக்கலாம், லேட்டஸ்டா கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஸ் எல்லாம் என்ன, இ கவர்னன்ஸுக்கான ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஏதாவது ஆப் ரிலீஸ் பண்ணிருக்காங்களா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏதாவது ஆப் ரிலீஸ் பண்ணிருக்காங்களா, விமனுக்கான ஆப் ஏதாவது ரிலீஸ் பண்ணிருக்காங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு கொஸ்டின் வந்து அழகா எடுக்கக்கூடியதான விஷயம். இதுல இப்ப எப்படி கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, இந்த ஆப்ல கொஸ்டின் கேட்கறதை விட எல்காட் நிறுவனத்தை பத்தி கேட்கறாங்க. இப்படி எல்காட் நிறுவனம் என்ன, அடுத்து வந்து இந்த இ கவர்னன்ஸுக்கான ஆக்ட் இருக்குல்ல, நேஷனல் இ கவர்னன்ஸ் ஆக்ட் வந்து எந்த வருஷம், அதுல வந்து நேஷனல் நாலேஜ் நெட்வொர்க் என்ன,
ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் கொஸ்டின் நமக்கு கேட்பாங்க. இந்த ஆர்கனைசேஷன்ஸ் வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எந்த வருஷம் வந்து இது ஸ்டார்ட் பண்ணாங்க, எல்காட் வந்து யார் ரெண்டு பேர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்துக்கணும். அடுத்தது வந்து இ கவர்னன்ஸுக்கு வந்து இ கவர்னன்ஸ் ஹெச்டிஏ எல்லாமே நம்ம கரண்டாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும், நிறைய சர்ச் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணோம்னா நம்ம யூனிட் 8க்கு மட்டும்தான் ஸ்டாட்டிக்காக படிக்கணுமே தவிர மற்றது எல்லாமே கொஞ்சமாவது நம்ம நெட்டை அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஹெச்டிஏ ரேங்கிங் எல்லாமே ஜஸ்ட் கூகுள் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. லாஸ்ட் படி ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க, சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அதனோட பேராமீட்டர் என்ன, என்னெல்லாம் காரணிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. சிம்பிளான க்வெஸ்சன் சுகாதாரம், அப்புறம் வந்து வருமானம், கல்வின்னு கொடுத்துருந்தாங்க. ஒரு சின்ன பிள்ளை வந்து அதுக்கு வந்து வருமானம் தேவையா, தேவையே இல்லை. ஒரு குழந்தைக்கு வந்து வருமானம் எப்படி இருக்கும் அப்ப அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம், அது தப்புன்னு. ஸோ இந்த மாதிரிதான் க்வெஸ்சன். அடுத்தது நம்ம இப்ப எழுதிட்டு இருக்க குரூப் டூ குரூப் ஃபோருக்குலாம் விட குரூப் ஒன்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, க்வெஸ்சன் அப்ப ரொம்ப ரொம்ப லென்த்தியா இருக்கும். ஒரு ஒரு பேஜுக்கு ஒரு க்வெஸ்சன் இருக்கும். ஆனா படிச்சோம்னா விஷயம் வந்து ஈஸியா தான் இருக்கும், நம்ம படிக்கிறதுல லேட் பண்ணிடுவோம். ஸோ என்ன பண்ணணும்னா, ப்ரீவியஸ் க்வெஸ்சன்ஸ் ஒரு 4 வருஷம் இதுக்கு முன்னாடி நடந்த, இப்போ 2019ல நடந்த குரூப் ஒன்னு, 2021ல நடந்த குரூப் ஒன்னு, அதுக்கு முன்னாடி 2017ல குரூப் ஒன்னு நடந்துச்சு. நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி அந்த க்வெஸ்சன் பேப்பர்ஸை நீங்க எடுத்துட்டு அந்த க்வெஸ்சன் பேப்பர்ஸை சால்வ் பண்ணணும். அதுவும் டிராஸ்டிக்கா வந்து சேஞ்ச் ஆனது குரூப் ஒனுக்கு எப்பன்னா, இந்த 2021ல இருந்துதான் க்வெஸ்சன் பேப்பர் வந்து ரொம்ப லென்த்தியாவும் அனலிட்டிக்கலாவும் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஆனா படிச்சோம்னா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சனை எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும். ஆனா இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம இப்ப இருந்தே சர்ச் பண்ணா மட்டும்தான் முடியும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன், யூனிட் 9 வந்து ஸ்டாட்டிக் போர்ஷன் கிடையாது. அது நம்ம படிக்கிற தமிழ்நாடு ஜியோகிராஃபில இருந்தெல்லாம் ஈஸியாலாம் க்வெஸ்சன் கேட்க மாட்டாங்க. கண்டிப்பாக அது கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக, நிதி ஆயோகோட ரிப்போர்ட் என்ன, இந்த மாதிரி சைல்டு டெவலப்மெண்ட் இது என்ன, மனிதவள மேம்பாட்டு குறியீடுனுடைய காரணிகள் என்ன, இந்த மாதிரி தான் க்வெஸ்சன்ஸ் வரும். ஸோ என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் நெட்டை யூஸ் பண்ணும். அதே ஆப்போசிட் வந்து யூனிட் எயிட் நம்ம ஃபிக்ஸ்டாக படிச்சுக்கிட்டா போதும். அந்த 40 கேள்வியில் வந்து 30-35 க்வெஸ்சன்ஸ் நம்ம சூப்பராக போடுற மாதிரி தான் இருக்கும். தமிழ் புக்கு கண்டிப்பாக படிக்கணுங்க, அதுலேருந்து க்வெஸ்சன்ஸ் வரும். ஒரு க்வெஸ்சனாக இருந்தாலும் நமக்கு கட் ஆஃபில் வந்து டிஃப்ரென்ஸை கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ பட்ஜெட் பட்ஜெட் படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பட்ஜெட், இது எக்கனாமிக்ஸ்ல சொல்றேன், பட்ஜெட்லாம் எக்கனாமிக்ஸ் சொல்றேன் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூனிட் 8 யூனிட் 9 வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லி. யூனிட் 9ல வந்து அதிகமாக ஸ்டாட்டிக்ல செலவு பண்ணாதீங்க, நீங்க என்ன செய்யுங்க, கரண்ட் அஃபேர்ஸ்ல ஸ்பெண்ட் பண்ணுங்க. இதுதான் வந்து இம்பார்ட்டண்டான ரூல். அடுத்த மேக்ஸுங்க, மேக்ஸ் எவ்வளவு அவங்க டஃபா கேட்டாலும் 20 நம்ம 20+ போடணும். 20+ வந்து கண்டிப்பாக போட்டே ஆகணும். நம்ம இந்த குரூப் ஃபோர்லலாம் பார்த்தோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல டிஃபரன்ஸ் பிட்வீன் 3 இயர்ஸ், எஸ்ஐ அண்ட் சிஐ ஃபார் 3 இயர்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரியா எல்லா க்வெஸ்சன் பேப்பர்ஸ், பழைய டிஎன்பிசி க்வெஸ்சன் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து டெய்லியும் நீங்க என்ன பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கணும். டெய்லியுமே மேக்ஸ் போடணும். குரூப் ஒனுக்கு படிக்கிற குரூப் டூ படிச்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம தமிழ்நாடு பட்ஜெட் பத்தி கேட்டாங்களா? ஓகேங்க. சரி, இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 3 இயர்ஸ் எல்லாம் கேட்கறாங்களா, நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக் டேட்டா போடுறதுக்கு முன்னாடி இந்த டேட்டா பழைய க்வெஸ்சன் பேப்பர் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யுங்க, டஃப்பான சம்ஸ் எல்லாம் எடுத்து எடுத்து ஸ்கூல் புக்ல வந்து அந்த சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் புக்கெல்லாம் அந்த சேலஞ்சிங் ப்ராப்ளம் எல்லா க்வெஸ்சனையும் சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ டெய்லி மேக்ஸ் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யூனிட் 8 யூனிட் 9 மேக்ஸ் சரிங்களா. இந்த 110 மார்க்குக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம நல்லா ரெடி ஆகணும். ஓகேங்களா? ஒன்ஸ் நம்ம இது ரெடியான பிறகு நம்ம அடுத்தது நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, பாலிட்டி. இந்த பாலிட்டியில எப்படி க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, இது வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா, பார்ட் 1 to 5 வரைக்கும் மாத்தி மாத்தி 20 questions கிட்ட இதுல இருந்து தான் க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க, பார்ட் 1 to 5. பட் என்ன சார் டிஃபரன்ஸ், குரூப் ஒன்ல என்ன சார் வித்தியாசமா கேட்காங்க, நமக்கு தான் பார்ட் 1 to 5 படிச்சிருக்கேமே அப்படின்னா, நம்ம படிச்சிருப்போம் என்ன தெரியுமா, நம்ம ஒரு ஏரியா படிச்சிருக்க மாட்டோம். இப்ப அரசியல் நிர்ணய சபைன்னு சொல்லி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இருக்குதானே, இப்போ இது இதை பத்தி அந்த லெசன் முடியிறப்ப வந்து கொடுத்துருப்பாங்க, இதை பத்தி அறிஞர்களின் கூற்று அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த அரசியல் நிர்ணய சபை என்பது முழுவதும் வந்து காங்கிரஸ்னால கூடப்பட்டது, இது தேர்தல் வந்து நேரடி தேர்தல் நடக்கல, டைரக்ட் எலெக்ஷன் நடக்கல, இப்படி எல்லாம் குற்றச்சாட்டெல்லாம் இருக்கும். இப்படி இந்த குற்றச்சாட்டை யார் சொன்னா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம என்ன நினைச்சிட்டு போவோம்,
அடிப்படை உரிமைனா என்ன, அடிப்படை கடமைனா என்ன, இதுக்கு நீதிமன்றம் போக முடியுமா, அப்படிலாம் நினைப்போம். அப்படியெல்லாம் க்வெஸ்சன் கேட்கறதே கிடையாது. அதெல்லாம் வந்து அடுத்த லெவல் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க தமிழ் மீடியமா இருந்தா பாலிட்டிக் வந்து சதீஷ்குமார்னு ஒரு புக் இருக்கு, அதே இங்கிலீஷ் மீடியமா இருந்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் லக்ஷ்மிகாந்த் புக். அந்த புக்கை வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் 5 பார்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடியதான எல்லா அறிஞர்களோட கூற்று படிக்கும். எடுத்துக்காட்டுக்கு லாஸ்ட் வாட்டி ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்க, ப்ரியாம்பிள்னு ஒரு ப்ரியாம்பிள. இப்ப நம்ம இப்படி படிச்சிருக்கோம், ப்ரியாம்பிள் வந்து யார் ஐடி கார்டுன்னு சொன்னா, ப்ரியாம்பிள வந்து யார் ஜாதகம்னு சொன்னா, ஹாரோஸ்கோப்னு சொன்னா, இதெல்லாம் கேட்பாங்க. நமக்கு தெரியும் ஐடி கார்டுன்னு சொன்னது பால்கி வாலான்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, ஹாரோஸ்கோப்னு முன்சின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸோட பேரெல்லாம் தெரியணும். இதுக்கு என்ன செய்யணும், தமிழ் மீடியமா இருந்தா சதீஷ்குமார்னு பாலிட்டிக் ஒரு புக் இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கும். அப்படியே லக்ஷ்மிகாந்த் புக்கு அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. அதே வந்து நீங்க இங்கிலீஷ் மீடியமா இருந்தா லக்ஷ்மிகாந்த். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் நீங்க இதுதான் பண்ணணும். அப்புறம் பழைய க்வெஸ்சன் பேப்பர் எடுத்து எல்லாம் சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன என்ன செய்றீங்கன்னா, இந்த நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்ன்னு இருக்கும். எப்படின்னா அரசியலமைப்பு சார்ந்தது, அரசியலமைப்பு சாராததுன்னு இருக்கும். இது எல்லாத்துக்கும் நீங்க நெட்ல போய் சர்ச் பண்ணணும். எப்படி சர்ச் பண்ணணும் அப்படின்னா, இப்ப வந்து ஊழல் தடுப்பு ஆணையம் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுடைய தலைவர் யாரு, துணைத் தலைவர் யாரு, இப்ப சிபிஐனுடைய இயக்குனர் யாரு, சிபிஐனுடைய டைரக்டர் யாரு, அடுத்தது நான் கான்ஸ்டியூஷனல் பாடியா இருந்தா தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் யாரு, அப்புறம் வந்து மாநில மனித உரிமை ஆணையத்தின் தலை. இது நீங்க என்ன பண்றீங்க, கூகுள் பண்ணி அப்படியே எல்லா டேட்டாவும் எழுதி வச்சுங்க. இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்லயும் பாலிட்டி ரிலேட்டடா க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, சரிங்களா. ஸோ இது வந்து பாலிட்டியில நீங்க ரெண்டா ஃபர்ஸ்ட் 5 பார்ட் நல்லா படிச்சுக்கணும். மற்ற எல்லா பார்ட்டும் பேசிக்கா தெரிஞ்சாலே போதும். பிரசிடென்ட் என்னோட பவர் என்ன, அப்போ வைஸ் பிரசிடென்ட் என்ன, அதெல்லாம் ரொம்ப அவங்க கேட்கறதுல ஃபர்ஸ்ட் இதுதான் கேட்கறாங்க. ஸோ பாலிட்டிக்கு இதுதான் ஸ்ட்ராட்டஜி, சரிங்களா. இது நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். சரி, இது நம்ம பாலிட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இந்திய நேஷனல் மூவ்மெண்ட் நம்ம சொல்லியிருக்கோம். இந்திய நேஷனல் மூவ்மெண்ட், இந்த இந்திய நேஷனல் மூவ்மெண்ட்டுக்கு வெங்கடேசன் புக்லேயே வந்து இந்திய நேஷனல் மூவ்மெண்ட்டுக்கு இன்னொரு புக் இருக்கு, தமிழ்ல இருக்கும், இங்கிலீஷ்க்கும் இருக்கு. அந்த புக் வந்து இங்கிலீஷ்லயும் இருக்கு. இதை படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம 12th புக், நம்ம 12th புக் INM, அது படிச்சாலே நம்ம மோஸ்ட்லி வந்து கவர் பண்ணிடலாம். இதை முடிச்சுட்டு 8th புக்கு சோசியல் சயின்ஸ் நம்ம இப்போ ஆல்ரெடி படிச்சிருப்போம், அந்த விஷயங்களை மட்டும் படிச்சுக்கலாம். சரி, இந்த இடத்துல மட்டும் நம்ம ஒரு தப்பு என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, இந்த 3 புக்கு நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம், ஆனா அதுல ஒரு விஷயம் படிச்சிருக்க மாட்டோம், அதுதான் க்வெஸ்சன் கேட்பாங்க. INM லீடர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, தலைவர்கள்னு சொல்லி ஒரு 5-6 லீடர் கொடுத்துருப்பாங்க. இவங்க ஜவஹர்லால் நேரு, மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் அப்படின்லாம் கேட்டிருப்பாங்க. லாஸ்ட் குரூப் 1 போன வருஷம் நடந்த குரூப் 1 இந்த மௌலானா அப்துல் கலாம் ஆசாத்ல இருந்து 2 க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. அல் ஹிலால் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் எழுதினது யாருன்னு, அவரோட நியூஸ் பேப்பர் தான் அல் ஹிலால். அப்படிலாம் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க, அல் ஹிலால் அப்படிங்கிறது யாரும். ஸோ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, சார் நான் INM கொஞ்சம் படிச்சுட்டேன் சார் அப்படின்னா விட்டுறாதீங்க. அந்த ஒவ்வொரு லீடர்ஸையும் விக்கிபீடியால போட்டு இங்கிலீஷ் மீடியமா இருந்தா அப்படியே வாசிங்க, தமிழ் மீடியமா இருந்தா அப்படியே டிரான்ஸ்லேட் போட்டுவிட்டு அப்படியே படிச்சுக்கங்க. படிச்சுட்டு என்ன பண்ணுங்க, அதுல இருந்து குட்டி குட்டி நோட்ஸ் எடுத்துங்க. ஜவஹர்லால் நேருடைய புத்தகம் என்ன, காந்திஜி அவங்களுடைய ஏதாவது ஆட்டோபயோகிராஃபி இருக்கா, அந்த லீடர்ஸ் எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யணும், கண்டிப்பா படிக்கணும். இதான் வந்து அடுத்த ப்ரொசீஜர், சரிங்களா. ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் என்ன, செகண்ட் ப்ரொசீஜர் என்னன்னு புரிஞ்சுங்களா. அப்ப இந்திய தேசிய இயக்கம் படிக்கிறப்போ ஃபர்ஸ்ட் 12th ஹிஸ்டரி புக்க படிக்கிறீங்க. அதுலயே வந்து அந்த 8 லெசனை படிச்சீங்கனாலே ஓரளவுக்கு கதைலாம் புரிஞ்சிடும். அப்புறம் 10th புக்கு 8th புக்கு, இந்த 8th புக்ல கொஞ்சம் குட்டி குட்டி டேட்டா இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 8th புக்ல வந்து டேட்டா இருக்காதுன்னு நினைச்சிடாதீங்க. எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் பாருங்க, 1857 பெரும் கிளர்ச்சின்னு படிச்சிருப்போம்ல, சிப்பாய் கிளர்ச்சின்னு படிச்சிருப்போம், சிப்பாய் புரட்சி, சிப்பாய் ரிவால்ட், கிரேட் ரிவால்ட்னு. அதுல பீகார்ல வந்து கன்வர்சிங் அப்படின்னு சொல்லி இந்திய கன்வர்சிங் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து போராட்டத்தை முன்னெடுப்பார். இந்த பீகார்ல அந்த கழகத்தை யார் அடக்கணான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது யாருக்கா தெரியுங்களா என்ன ஆன்சர்னு, 8th புக்ல கொடுத்துருப்பாங்க. பீகார்ல வந்து யாரு வந்து இந்த கழகத்தை அடக்கணும், யாராவது இதுக்கு முன்னாடி படிச்சவங்க யாருக்கா தெரியுங்களா இதை பத்தி. சார் வந்து வில்லியம் டெய்லர் இருப்பாங்க, வில்லியம் டெய்லர்னு ஒரு பாக்ஸர். ஆன்சர் சொன்னீங்களா, சொல்லுங்க பொன்மணி, ஏதோ சொல்றீங்களா? கில்லஸ்பி இல்லங்க, வில்லியம் டெய்லருங்க. கில்லஸ்பி வந்து அவரு இதுங்க, வேலூர் கிளர்ச்சிங்க. வேலூர் கிளர்ச்சியை வந்து அடக்குனதான் கில்லஸ்பி. 7000 பக்கோடாஸ் வந்து அவருக்கு வெகுமதியா கிடைக்கும், அது வேறங்க. சரி, இப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 8th கிளாஸ் புக்ல கொடுத்துருப்பான். 8th கிளாஸ் புக்கை அசால்ட்டா இடப்பட்டுறாதீங்க, இப்படி எல்லாம் கொடுத்துருப்பான். என்ன தெரியுங்களா,
தீரன் சின்னமலையை காட்டி கொடுத்தது யாருன்னு கொடுத்துருப்பான் தெரியுங்களா? தீரன் சின்னமலை யார் காட்டி கொடுத்தான்னு தெரியுங்களா யாருக்காச்சு? யாருக்காச்சும் ஆன்சர் தெரியுங்களா? தீரன் நல்லப்பன். கரெக்டுங்க, சமையல்காரர் நல்லப்பன் தானே காட்டி கொடுப்பாரு. கரெக்டுங்க, கரெக்டுங்க, அவர் சமையல்காரு நல்லப்பன் கார்த்திகா. கரெக்டுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அதுல கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணோம், நீங்க INM படிக்கிறப்போ இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக என்ன செய்யணும், படிக்கணும். இதை நீங்க என்ன பண்ணக்கூடாது, விட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த தலைவர்களுக்கு நீங்க என்ன செய்யணும், உங்ககிட்ட நோட்ஸ் இருந்தா ஏதாச்சும் அகாடமி நோட்ஸ் இருந்தா அது படிங்க, அப்படி இல்லாட்டி கூகுள்ல சர்ச் பண்ணி ஒவ்வொரு லீடரா. லாஸ்ட் வாட்டி சுப்பிரமணிய பாரதியிலிருந்து ரெண்டு கொஸ்டின், வாவூசிலிருந்து ஒரு கொஸ்டின், அப்புறம் பாத்தீங்கன்னா மௌலானா அப்துல் கலாம் ஆசாத்லேருந்து ரெண்டு கொஸ்டின், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ தலைவர்கள் பகுதியை நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது, ஓகேங்களா? ஸோ INM படிச்சிட்டீங்களா? INM படிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க, இந்திய வரலாறு ஹிஸ்டரி படிக்க போறீங்க. ஹிஸ்டரியில ஒரு நாலு கொஸ்டின் அஞ்சு கொஸ்டின் கேட்டாலுங்க, அந்த அஞ்சு கொஸ்டினும் நல்லா வலுவா கேட்பான். லெவன்த் புக்ல இருந்து வந்துதான் கேட்பான். நானும் அந்த லெவன்த் புக்கை படிச்சிருந்தோம்னா எழுதிடுவான். லாஸ்ட் வாட்டி கேட்டிருந்தாங்க என்னன்னா, அந்த மகா சந்தி விகாரா, அப்புறம் வந்து அந்த குப்தர்கள் காலத்துல வரும் தானே அந்த பதவிகள்லாம் வரும்ல, பிரதிகாரா, அப்புறம் காத்திய பதிகா அப்படின்லாம் சொல்லி வரும்ல, அதை கேட்பாங்க. ஸோ என்ன பண்ணணும், இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம லெவன்த் ஸ்டாண்டர்ட் ப்ளஸ் ஒன் ஹிஸ்டரி புக்கை வந்து அதில் இருக்கக்கூடியதான அந்த ஏழு தலைப்பையும் படிச்சுக்கணும். தென்னிந்திய வரலாறு, குப்தர்கள், சிந்து சமவெளி நாகரிகம், டெல்லி சுல்தானியம், முகலாயர்கள், அப்புறம் எல்லா தலைப்பையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்லா படிச்சுக்கிறீங்க. அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ போன வாட்டி வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இந்த இதிலிருந்து அந்த டெரகோட்டா இருக்குல்ல, டெரகோட்டான்னு சொல்லக்கூடியதான சுடுமண் பொம்மைகள் வந்து யாருடைய காலத்தை வந்து சேர்ந்தது அப்படின்னா, வந்து சிந்து சமவெளி மக்கள் தானே, சிந்து சமவெளி மக்கள், இண்டஸ் வேலி பீப்புள். ஸோ இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின்ஸ் ஆகும் அவங்க என்ன செய்வாங்க, கேட்பாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட் யூனிட் 8, யூனிட் 9 நம்ம சொன்னோம், அப்புறம் வந்து நம்ம என்ன சொன்னோம், பாலிட்டி மேக்ஸ் சொன்னோம், அப்புறம் வந்து பாலிட்டி, INM, ஹிஸ்ட்ரி, இதெல்லாம் தான். அப்புறம் இந்த ஜியாகிரபி, இந்த எக்கனாமிக்ஸ்லாம் அவங்க கண்டிப்பாக கான்செப்டாக தான் கேட்க போகிறாங்க. இந்த இந்த ஜியாகிரபி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்தியன் ஜியாகிரபி 10th புக்கை மட்டும் படித்தா போதும். 10th புக்கில் ஒரு 5 பாடம் இருக்கும், அந்த 5 பாடத்தை மட்டும் படிச்சிங்கன்னா ஜியாகிரபி ஓவர். இந்த எக்கனாமிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எக்கனாமிக்ஸ் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ 12th எக்கனாமிக்ஸை நீங்கள் கண்ணு வச்சுக்கணும். 12th எக்கனாமிக்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், கான்செப்டுவலாக அங்கிருந்து தான் கேட்பாங்க, சரிங்களா? இந்த 12th எக்கனாமிக்ஸில் நமக்கு படிக்க வேண்டிய பாடங்கள் என்னென்னா, ஃபஸ்ட்டு பணப்பொருளாதாரம்னு ஒரு லெசன் இருக்கும், மானிட்டரி பாலிசின்னு ஒரு பாடம் இருக்கும், அதை படிக்கிறீங்க. அடுத்தது நிதி பொருளாதாரம், ஃபிஸ்கல் பாலிசின்னு ஒரு பாடம் இருக்கும். அடுத்தது வங்கியல்னு ஒரு பாடம் இருக்கும், பேங்கிங்னு ஒரு பாடம் இருக்கும். அப்புறம் தேசிய வருமானம்னு ஒரு பாடம் இருக்கும், சரிங்களா? அப்புறம் இன்னொரு பாடம் ஒன்று இருக்குங்க, வேலையின்மை பற்றி ஒரு பாடம் இருக்கும். ஸோ இந்த பாடமெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கணும். அதில் எதெல்லாம் படிக்க தேவையில்லைன்னா, அந்த WTO, வேர்ல்டு பேங்க்கு, IMF, இந்த பன்னாட்டு நிதி நிறுவனங்கள்னு கொடுத்துருப்பாங்க, அந்த பாடத்தெல்லாம் நீங்கள் படிக்க தேவையில்லை. இந்த பாடம் மட்டும் படிச்சிட்டிங்கன்னா போதும். என்னென்ன பாடான்னு பார்த்துக்குங்க, பணப்பொருளாதாரம், நிதி பொருளாதாரம், வங்கியல், தேசிய வருமானம், அப்புறம் வந்து வேலையின்மைன்னு ஒரு பாடம் இருக்கும். ஸோ இந்த பாடம்லாம் படிச்சுக்கோங்க, போதும். எக்கனாமிக்ஸ் இது போதும். அப்புறம் நம்ம கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருந்தோம்னா எழுதிக்கலாம், இது வேற ஒன்றும் மெனக்கடை தேவையில்லை, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரைமரியாக செய்யக்கூடிய வேலைகள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க, கரண்ட் அஃபேர்ஸும் சயின்ஸும் வந்து லாஸ்ட்டாக படிச்சுக்கலாம். சயின்ஸ்லாம் அவங்க வந்து 10th புக்கிலலாம் கேட்கறதில்ல, எல்லாமே 11th 12th தான் கேட்குறாங்க. ஸோ அது நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, கடைசியாக நமக்கு டைம் இருக்காது, இதெல்லாம் படிக்கிறதுக்கே டைம் ஆயிரும். அப்போ கடைசியாக நீங்கள் என்ன செய்யணும், 11th 12th புக்கில் இருக்கக்கூடியதான சயின்ஸினோட புக் பேக், புக் பேக்கும் அப்புறம் உங்களுக்கு தெரியுமான்னு கொடுத்துருப்பாங்கல்ல, டூ யூ நோன்னு சொல்லி பாக்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, இதை படிச்சுக்கலாம். கண்டிப்பாக வந்து ஒரு 3 கொஸ்டின் சிக்கும் இதுலேருந்து, வந்து கண்டிப்பாக ஒரு எல்லா லெசன்லையும் இருக்கக்கூடியதான புக் பேக், சிலபஸில் இருக்கக்கூடிய லெசனில் இருக்கக்கூடியதான புக் பேக்கு. உங்களுக்கு தெரியுமா மட்டும் எல்லா லெசன்லையுமே பார்த்துக்குங்க, ஏன்னா ஒரு சில லெசன் நம்ம சொல்ல முடியாது அதில் வருமானு சொல்லி. ஸோ நம்ம எல்லா லெசனும் பார்த்துக்கிறது நல்லது. ஸோ இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை. ஸோ இதை நம்ம செஞ்சோம்னா, நம்மளோட எய்ம் வந்து நான் 140 ப்ளஸ் சொன்னேன், 150 ப்ளஸ்ஸே தாண்டிடலாம், டவுட்டே இருக்க தேவையில்ல, நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக கிளியர் பண்ணலாம். சொல்ல போனாங்க, இதில் ப்ரிலிம்ஸ் தாங்க ரொம்ப டஃப், ப்ரிலிம்ஸ் தான் ரொம்ப டஃப் குரூப் ஒன்னை பொறுத்தளவுக்கு. தாண்டிட்டோம்னா இந்த வாட்டி நம்ம எழுத போகிறதே 2000 பேர் தான் எழுத போகிறோம். குரூப் 2 மாதிரி 50,000 பேர் எழுத போகிறதில்ல. 50,000 பேர் எழுத போகிறோம்னா
நிறைய பேர் நல்லா எழுதுவான், நம்மள பேப்பரை திருத்த வேண்டியதான எவால்வேட்டர் பல விஷயங்கள் அதுல இருக்கு. நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் 50,000 பேர்த்து நம்ம ஒண்ணு எழுதுறோம்னு, பட் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அதுக்குள்ள நிறைய நல்லா படிக்கிறவங்க இருப்பாங்க. ஆனா குரூப் ஒன்ல நம்ம அந்த 2,000 பேத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் காம்படிஷன் கம்மியான பேத்தோட தான், அந்த இடத்துல எஃபர்ட் போட்டா போதும். எஃபர்ட் போட்டு ப்ரிப்பேர் பண்ணோம், இதை நம்ம மெயின்ஸுக்கு நம்ம அப்புறம் பேசிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும், இந்த 150+ மிஷன் 150 எப்படி தாண்டது சரிங்களா. ஸோ அதுக்கான இதுதான் நான் இவ்வளோ நேரம் சொல்லியிருக்கேன். யூனிட் 8 எப்படி, யூனிட் 9 எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். சரி, இப்போ இந்த கரண்ட் அஃபேர்ஸ், இப்போ இந்த கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் நம்ம எலாபரேட்டாக பார்க்கலாம். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த அளவுக்குங்க ஒரு ஹைடன்சிக் மாதிரி TNPSC ஆயிடுச்சு. என்னன்னா ஜென்ரலாக TNPSC படிக்கிறவங்கலாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கரண்ட் அஃபேர் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு 6 மாதம் முன்னாடி என்ன பண்ணால் போதும், படிச்சுட்டு வந்தால் போதும் இந்த கரண்ட் அஃபேர். ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜி கேட்கறதே கிடையாது. நீங்கள் எடுத்து பாருங்க, குரூப் 2 கொஸ்டின் எடுத்து பாருங்க, குரூப் 1 கொஸ்டின் எடுத்து பாருங்க, குரூப் 4 கொஸ்டின் எடுத்து பாருங்க. கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம இப்போ படிக்க வேண்டியது கண்டிப்பாக 1 இயர் படிக்கணுங்க. 1 இயர் கரண்ட் அஃபேர் படிக்கிற மாதிரி தான் இருக்கு. மெயின்ஸே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா 1 இயருக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வாஸ்டாக எடுத்து படிக்கணும். ஏன்னா கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்க 2020, 2021 அப்போ நடந்தது நம்ம பார்த்தோம்ல. இப்போ நம்ம குரூப் 4 பார்த்தோமே என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, 2021 வந்து ஞானபீட அவார்டு ஜன்பித் அவார்டு வாங்கினது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம நல்லா வந்து வாட்ச் பண்ணிக்கணும் ஓகேங்களா. 2020 கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், 2020 ஞானபீட விருது கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ நீங்கள் கரண்ட் அஃபேர் என்ன பண்ணணும் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ 1 இயர். ஸோ 1 இயர் எப்படி சார் படிக்க முடியும், 1 இயர் வந்து ரொம்ப ஜாஸ்தி இல்லை சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, அவங்க சங்கர் ஐஏஎஸ் அவங்களுடைய ஜீரோ கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒன்று விட்டுருப்பாங்க. அது ஒரு மாதமுமே வந்து 20 பக்கம் தான் வரும்னு நினைக்கிறேன், 20 பக்கம் 15 பக்கம் அப்படிதான் வரும். ரொம்ப கம்மியாக இருக்கும், வாட் இஸ் வாட்டுன்னு இருக்கும், ப்ரிலிம்ஸுக்கு தேவையான அளவு இருக்கும். அவங்களுடைய தேர்வு பெட்டகம் வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா ரொம்ப தெளிவாக ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், அது நமக்கு வேணாம். ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த ஜீரோ கரண்ட் அஃபேர்ஸில் போய் லாஸ்ட் 1 இயரில் இருக்கக்கூடியதான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லாத்தையும் அப்படியே வாசிச்சு விடுங்க, அப்படியே வாசிச்சு விடுங்க. கண்டிப்பாக அவார்டில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கேட்கறது இல்லை. குரூப் 4 தான் இந்த அவார்டு என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. இந்த குரூப் 2, குரூப் 1 அந்த மாதிரிலாம் கேட்கறது இல்லை. இதிலலாம் வந்து நம்ம அப்பாயின்மெண்ட்ஸு, இந்த அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் வந்து எதிர்பார்க்கலாம். இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் கொஷின்னு அப்புறம் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீம்ஸ்லாம் வந்து நல்லா பார்த்து, இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நல்லா பார்த்தோம்னா நமக்கு மெயின்ஸ் குரூப் 2, குரூப் 1 ரெண்டுக்குமே யூஸ் ஓகேங்களா. நீங்கள் என்ன பண்ணுங்கள், தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய இன்ஸ்டாகிராம் பேஜுக்குள்ளே போனீங்கன்னா DIPR இருக்கும், அவங்களுடைய அந்த இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மாதிரி அவங்களுடைய எல்லா ஸ்கீம்ஸும் போட்டிருப்பாங்க. முதல்வர் ஸ்டாலின் வந்து என்ன ஸ்கீமை தொடங்கினாரு அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. ஸோ இது பாருங்க. அப்புறம் கமிட்டிஸ், அப்பாயின்மெண்ட்ஸ்க்கு அப்புறம் கமிட்டிஸ் இந்த இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. இந்த கமிட்டிஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் அமைச்ச கமிட்டி என்ன, நிறைய கமிட்டி அப்பாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து இதுக்கெல்லாம் யாருக்காவது இது ஞாபகம் இருக்கா, அது பேர் என்னங்க, ஆன்லைன் அந்த ரம்மி அந்த இதை வந்து பேன் பண்ணுறக்காக ஒரு கமிட்டி போட்டாங்களே, பேர் ஞாபகம் இருக்குங்களா, நீதிபதி அவர் பேர் என்ன சொல்லுங்க பாப்போம், ஓய்வு பெற்ற நீதிபதி, நம்ம ஜெய்பீம் படத்தில் கூட ரொம்ப